அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ஒரு 100,000 ரூபா நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 100,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால் நம்பவே முடியல, இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான், ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில் இருந்தவர். அதிகமாக இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்கே தென்னந்தோப்பு அதிகம், அதனால அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்கே போய் விசாரித்தான், ஒரு தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க. இதுவும் அதிகமாக தெரியுதேன்னா. அப்படின்னா ஒன்று செய்ய, அதுவும் அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதில் நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது, விலை சல்லிசாக இருக்குதே, ஆற்று ஓரம் போனால் தட்டு தடுமாறி அந்த மரத்தில் ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது. ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 100,000 ரூபாயை மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது, கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில் 100,000 ரூபா பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில் ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்தனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணான். உடனே யானையை கொண்டுட்டு போனான், அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான், அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால போட்டுது. இப்போ யானைப்பாகன் அவன் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தூங்குறான், பரிதாபமாக மேலே பார்க்குறான், அவன் மட்டையை பிடிச்சிக்கிட்டு தூங்குறான். இப்போ யானைப்பாகன் சொல்கிறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், இதோ மடியில் தான் வச்சுருக்கேன்னா. மேலே தூங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபா நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு. யானைப்பாகன் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரர் அதை இங்கே கொண்டுட்டு வா, எங்கள் காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் அழுவி போட்டுது. இப்போ 3 பேருமே வரிசையாக தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் என் மடியில் இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான். மனக்கணக்கு சரியா வரல, அதனால அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. 3 பேரும் பொத்துன்னு ஆத்துல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. 3 பேர் மடியில் இருந்த பணமும் ஆத்தோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. ஒரு நாள் தெரு வழியா அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது, அதை பார்த்துட்டான், அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமேல் என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமாக போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நிஜமாகவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான்.
தினமும் காலையில் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில் கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ளே காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில் எடுத்து பார்க்க போறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்ட பைக்குள்ள கையை விட்டான். உள்ளே இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான், பார்த்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா போச்சு, அந்த நாணயத்தில் தொலையே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்கள் கோட்டு ரொம்பவும் தூசியாக இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில் உதறினேன். உள்ளே இருந்த அந்த காசு அப்போ எனக்கு தெரியாது, ஞாபகத்தில் இல்லை, அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ள அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தமாக இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டப்பைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, அதுதான் வேலை செஞ்சிருக்கு. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்பவுமே என்ன தான் சார் நம்புவேன், மற்றவங்களை நம்ப மாட்டேன். நேற்றுக்கு பாருங்க, திடீர்னு 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாவே அதை சமாளித்தேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையா. அது எப்படின்னு கேட்டாங்களாம், ஒரே ஓட்டமா அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. நானா ஒரு மாணவன் வந்து படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போனான், ஒரு பேங்க் உத்தியோகம். அங்க கேள்வி கேட்டாங்க, 8 3 பேருக்குனா என்னப்பான்னு. அவன் சொன்னா, 8 3 பேருக்குனா 23 சொல்லிட்டான், வாய் தவறி சொல்லிட்டான். சரி போயிட்டு வான்ட்டாங்க இன்டர்வியூல. வெளியில வரும்பொழுது யோசிச்சான், இது என்ன ஒரு சின்ன கணக்கு தானே கேட்டாங்க, இது தப்பா சொல்லிட்டோமே, 8 3 23 சொல்லிட்டுமே, இது கூட தெரியலன்னா நமக்கு எப்படி பேங்க்ல வேலை கிடைக்கும், நிச்சயமா நமக்கு இந்த வேலை இல்லை, ஏதோ உளறி விட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா ஒரு வாரத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது அவனுக்கு, நீ வந்து வேலையில சேர்ந்துக்கிடான்னு. உடனே அப்ப அவன் நினைச்சானா, சரி நாம பதில் சொன்னதை அவரும் சரியா காதல வாங்கல போல இருக்கு, கேள்வி கேட்டு வரும், அதனால இதை சொல்லிடக்கூடாது, பேசாம போய் வேலையில சேர்ந்துருவோம் அப்படின்னு போய் நேரா போய் வேலையில சேர்ந்துட்டான். சேர்ந்து வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய் உக்காந்தான், சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8 3 பேருக்குனா என்னன்னு, நான் வாய் தவறி 23 சொல்லிட்டேன், நீங்களும் சரியா கவனிக்கல போட்டுருக்கு சார், எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போ அந்த மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தது ஒன்னையும் சேர்த்து 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு, நான் 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8 3 பேருக்குனா என்னன்னு, நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், நான் அதனாலதான் வேலை கொடுத்தேன், நான் ஒன்னும் தப்பா பண்ணிவிடல அப்படின்னா. அதாவது வாழ்க்கையில வெற்றி பெறணும், இதய நோய் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணுமா. நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கிற மனோபாவம் வந்து இதயத்தை நல்லா வச்சிருக்கோம். மனிதனுக்கு வந்து இன்னும் சரியான விளக்கம் யாருமே கொடுத்தது இல்லை. கிரேக்க அறிஞர்கள் தான் பெரிய அந்த வரைவிலக்கணம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம், கிரேக்க அறிஞர்கள் ஒவ்வொன்றுக்கும் டெஃபனேஷன் வகுக்கிறதுல. அப்போ ஒரு குரூப் அறிஞர்கள் குழு கூடி உட்காந்து, மனிதன் என்பவன் யார், மனிதன் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன், ஒரு வரைவிலக்கணம் வகுக்கணும்னு உட்காந்தாங்களாம். உட்காந்து எல்லாம் வந்து இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார், மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணி அப்படின்னு எழுதிடலாம் சார் அப்படின்னா, உடனே எல்லாம் ஏகமனதா எல்லாம் சார் தான் சரியா இருக்கு விளக்கம், மனிதன் என்பவன் 2 கால் பிராணி, சரியா இருக்க ஒத்துக்கலாம்னு போனாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வெளில ஒண்ணாராம், போயிட்டு ஒரு சாக்குன்னு வெளில திரும்பி வந்து ஒரு சாக்குல கொண்டாந்து அப்படி வச்சாரு மேஜையில. இந்த சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார் தலைவர், கூட்ட தலைவர், உங்க வரைவிலக்கணப்படி உங்க டெபனிஷன் படி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திறந்தா ஒரு கோழி நிக்குது, ஒரு கோழி இது 2 கால் பிராணி தானே, அப்ப இதுவும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு. ஆகா நம்ம டெஃபனேஷன்ல ஏதோ ஒரு தப்பு, அதில் ஒரு திருத்தம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நான் அதில் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி, மனிதன் என்பவன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு கொடுத்துருக்கான். உடனே இவன் மறுபடியும் எடுத்துகிட்டு ஓடனா திரும்பி வந்தான், சாக்கு உள்ள மனுஷன் இருக்கான்னு எடுத்தா அதே கோழி ரெக்கையெல்லாம் பீச்சு விட்டு நிறுத்தி வச்சிருக்கான்.
உங்க டெபினேஷன் படி மனுஷன் சிறகுகள் அற்ற இரண்டு கால் பிராணி அப்படின்னு. அப்புறம் தான் அந்த கிரேக்க அறிஞர்களே சொல்லிட்டாங்களாம், மனிதனுக்கு அதாவது இப்ப ஏதாவது ஒன்றும் முடியலன்னா இப்ப நம்ம என்ன பண்றோமோ அது மாதிரி அதே முடிவுக்கு வந்தாங்க. அதாவது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அது டெபினேஷன் கொடுக்கல. நம்ம ஊர்ல பேச்சாளர்களுக்கும் மூன்று கோலங்கள் உண்டு. அது நின்ற கோலத்துல பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள், அவங்களுக்கு நின்னாதான் பேச்சு வரும். அமர்ந்த கோலத்துல பேசுறவங்க ஆன்மீகவாதிகள். இப்ப நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழின்னு இருந்தார் இல்லையா, இங்க படிச்சவர், அவர் வந்து ரேடியோவுக்கு பேச வந்தார். அமைச்சரா இருக்கும்பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார். அப்ப நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு. அவரை கூப்பிட்டுட்டு வந்து அறையில் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம், அது மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு போறேன். அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்தில் இப்படிதான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். உட்காந்து பேசுனா தம்பி தம்பி இங்கே வா, நான் வந்து எனக்கு உட்காந்தா பேச்சு வராது, நின்றுட்டே பேசிடுறேன், இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வையினார். அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணேன். இது அவங்களுக்கு பழக்கத்தில் மேடையில் நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேணாலும் பேசுவார், உட்காந்தா கொஞ்சம் தயங்கம் வந்து அது அரசியல் அப்படி. அது ஆன்மீகவாதிகள் இப்போ கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிடுறோம் வானொலி நிலையத்துக்கு, அவரை உட்கார வச்சு தான் பதிவு பண்ணுவோம். அவர் வந்து நின்றுகிட்டே பேசுங்க சார்னு சொல்ல முடியாது. அதனால நின்ற கோலம் பேசுறவங்க அரசியல்வாதிகள், அமர்ந்த கோலத்தில் பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள். இதே மாதிரி கிடந்த கோலத்தில் பேசுறவங்களும் உண்டு நம்ம ஊரில். இந்த சாராய கடை வாசலில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள். ஒரு பெரிய பொறியியல் இன்ஜினியர், அவர் வந்து இராணுவத்தில் ஒரு பாலம் வந்து கட்டுறதுக்கு பெரிய இது பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணணும், ஸ்கெட்சு. இராணுவத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி அந்த வரைபடம் தயார் பண்ணுற வேலையை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த இன்ஜினியர்கிட்ட. அந்த பொறியாளர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு கவிஞர், அதாவது அவர் ஒரு கவித்தன்மை உள்ளுக்குள்ளே இருக்குது, மறைஞ்சிருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த பொறியியல் வரைபடம் போட்டார். பாலத்தை போட்டுட்டு ஒரு ஆறு ஓடுது, குறுக்க பாலம், அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் கரெக்டாக போட்டார். போட்டு அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடி முடிகிற இடத்துல ஆற்று ஓரமாக ஒருத்தன் ஒரு சின்ன பையன் தூண்டில் போட்டுக்கிட்டு நிற்கிறான். அதை அவர் போட்டிருக்காரு ஒரு அழகுக்காக, சின்ன மூலையில் ஒரு தூண்டில் போட்டுட்டு ஒரு பையன் நிற்கிறான். இது இந்த பொறியியல் வரைபடத்தை கொண்டு போய் அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருக்குறான். அவருக்கு கோபம் வந்துடுது, இது வந்து ஒரு பொறியியல் வரைபடம், இது வந்து இது இந்த வரைபடத்தில் போய் அந்த ஒரு ஓவியம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டிருக்காரு மேலே உள்ளவர். அதனால என்ன பண்ணிருக்காரு, முதல்ல வந்து என்ன முதல் தடவையாக கொடுக்கும்பொழுது அந்த பாலத்து மேல நின்றுட்டு தூண்டில் போடுறது மாதிரி படம், இந்த பாலத்தில் எதுக்கு அவன் நிற்கிறான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. உடனே அவர் சரி சார் நான் இதை மாத்திடுறேன்னு சொல்லி இவர் மாற்றி ரெண்டாவது தர படம் போட்டும்பொழுது பாலத்தில் நிற்கக்கூடாது, பாலத்தில் இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அவ்வளோதானே, பாலத்தை சரியாக போட்டு மூலையில் கொண்டு போய் தூண்டில் போட்டு நிற்கிறான். மறுபடியும் கூப்பிட்டு அந்த அவன் படமே இருக்கக்கூடாது இந்த இதில், இந்த வரைபடம் மட்டும்தான் இருக்கணும் போடுனார். உடனே இவன் வந்து பாலம் போட்டான், ஆறு பாலம் சரியாக போட்டுட்டு இந்த மூலையில் பார்த்தா அவன் நிற்கிற இடத்துல அவன் இல்லை. அந்த இடத்துல சின்ன ஒரு கல்லறை, இந்த சிறுவன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு எழுதிட்டான். அதாவது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கவிஞரை ஒன்றும் பண்ண முடியாது. சில பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் நிறைய பேர் கவிதை எழுதலாம், அது எப்படியாவது வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து பியூரா அந்த வரைபடத்தில் கூட அவனை மறைக்க முடியல பாருங்க, அப்படி இருக்கும். இந்த நகைச்சுவை உணர்வை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து எங்கள் ஆசிரியர் சொன்னது மாதிரி அதை வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொன்னோம்னா வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் எந்த துறையில் வேலைக்கு போனாலும் சரி, சக மனிதர்கள்ட்ட பழகும் பொழுதும் சரி, அந்த நகைச்சுவை உணர்வுன்னு இருக்கும்பொழுது நல்லாயிருக்கும். அதாவது எங்கள் இவர் பேராசிரியர் கல்கி வந்து எழுதியிருக்கிறார், இதில் பேசினார் அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆரம்பத்தில் 1938 பேராசிரியர் கல்கி வந்து பேசியிருக்கார் தமிழில் சிறுகதை அப்படின்னு. எப்படி சொல்கிறத சுவாரஸ்யமாக எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அப்போ பேசியிருக்காரு. சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்கா, அதனால் சிறுசாக இருக்கணும், தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத. கதைன்னா அதில் ஒரு கதை அம்சம் இருக்கணும், ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அது மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு வரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதே எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறதுன்னா தேவைக்கு அதிகமாக நீ வளர்த்தாத அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு கல்கி. அதாவது நீங்கள் எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும், சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது, ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம்.
சொல்லிவிட்டு என்னப்பா சொல்லிருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லிடுறேன் சாமின்றிருக்கான். குப்பேன் எப்ப இன்னொருத்தர் என்கிட்ட சொல்லி காட்டேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம். அது என்ன சாமி, கும்மோன் தாசாமி குட்டையில விழுந்தான்னு சொல்லணும் அவ்வளவுதானே, நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டாங்க. அப்ப கல்கி சொல்றார், சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார் அந்த வானொலி இதுல ஒலிப்பதிவுல கேட்டு அதுபடியே வச்சிருக்காங்க. அதே மாதிரி கொத்தமங்கலம் சுப்பு, கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் பெரிய பிரபலமான வில்லுப்பாட்டு கலைஞர். அப்புறம் அவர் வந்து காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு எழுதினார். அப்போ காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு அவருக்கு வந்து அந்த வில்லுப்பாட்டை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம், எல்லாரும் பெரிய ரசிகர்கள். ஆனா அதையே புஸ்தகமா போட்டு வித்தாரு விக்கல, காந்தி மகான் கதை புஸ்தகமா போட்டு புத்தகமா விற்கும்பொழுது யாரும் வாங்கறதுக்கு ஆள் இல்லை, அவரே வீட்டுல அடிக்க வச்சிருந்தார். அது அப்ப அந்த அந்த வில்லுப்பாட்டு இருக்கு, காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டை நான் ரேடியோவில் போடுறதுக்காக எடுத்து பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்டம் வந்தது, காந்தியை சுடுற இடத்துல அவர் கதறி அழுறாரு, கதறி அப்படியே நிஜமாவே அழுறாரு காந்தி சுடப்படுற இடத்துல அந்த வில்லுப்பாட்டு. அது பதிவாயிருக்குது, அதை போட்டு கேட்டேன். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி, அதாவது ஒரு தடவை சொல்றப்ப அழுக வரலாம் அவருக்கு, இந்த வில்லுப்பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பாரு. ஒரு 500 தடவை 600 தடவை சொல்லும்பொழுது 600வது தடவையும் காந்தியை சூடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நல்ல பழக்க வழக்கங்களை வந்து ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒருத்தர் ஒரு அனுசரிப்பு தன்மை, சகிப்பு தன்மை இதெல்லாம் வேணுங்கிறத பத்தி நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்களா தான் வானொலியை சொல்றது உண்டு. இந்த நகைச்சுவைன்னு சொன்னதுனால அதை சேர்த்து சேர்த்து கதையா சொல்றது உண்டு. சின்ன விஷயங்களை வந்து அப்படியே இப்போ பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார், அவருடைய மகன் கூட இங்க இருந்தார்ல தமிழ் துறையில, கதிர் தியாகராஜன், அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா, எதிரில் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரன் உட்கார வச்சுக்குவாரான், இவர் உட்காந்துருப்பார், அவருக்கு காலு நடக்க முடியாது, காலு ஊனம், அதனால எதிரில் வேலைக்காரன் உட்கார வச்சுட்டு அவங்க கையில திருக்குறள் புஸ்தகத்தை கொடுத்துடுறது. இவர் உட்காந்துக்கிட்டு, ஏய் இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நான் வந்து திருக்குறளை வரிசையா சொல்லிட்டு வருவேன், அது சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டே வா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பாக்காத, எழுந்திரிச்சு வந்து என் தலையில ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுட்டு சொல்லுங்க முதலாளின்னு உட்காந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னாரு. உடனே கிடுகிட்டு கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்து ஓங்கி நங்குன்னு கொட்டிவிட்டான் தலையில. ஏன்டா கொட்டா, நான் சரியா தானடா சொன்னேன் அப்படின்னா, இல்ல நீங்க சொன்னது தப்பு முதலாளி, அகர முதல எழுத்தெல்லாம்னு நீங்க சொன்னீங்க, இந்த புஸ்தகத்துல அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்க, அதனால தப்பு டக்குன்னு இப்போ திருக்குறளை புரிஞ்சிட்டாராம். ஏ இதே ரீதியில போனா நான் 1330 கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட, என் தலை தாங்காது, நான் பாத்துக்கிறேன் போடான்ட்டாராம். அப்படிலாம் திருக்குறளை வந்து படிச்சு பெரிய இது பண்ணிருக்கிறாங்க. பண்ண அவருக்கு கால் ஊனம், பண்டிதன் கதிரே செஞ்சிட்டே இருக்கு, அவருக்கு வந்து பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருந்தாராம், அவனுக்கும் கால் கிடையாது. அப்ப கேட்டிருக்காங்க, ஏங்க ஐயா நீங்க தான், உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது, நடமாட முடியல, கால் ஊனம், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கீங்க, அவனுக்கும் கால் விளங்காம இருக்கு, கால் சரியில்லையே அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப அதை நான் வந்து அர்த்தத்தோட தான் வச்சிருக்கேன்னாரான். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது இவன் விட்டுட்டு ஓடி போகாம இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிலாம் அந்த தலைமுறையில திருக்குறளை பத்தி சொல்லுவாங்க. சாம் ஸ்னைடர்னு ஒருத்தர், இப்போ அமெரிக்க பேராசிரியர், திருக்குறளை பற்றி 600 பக்கத்துக்கு இது 600 பக்கம் கற்கும் வழிகள்னு ஒரு புஸ்தகம் எழுதினாராம், ஹைவே டு லேர்னிங், அது ஒன்று ஹைவே டு லேர்னிங் அப்படிங்கிற புஸ்தகம், 600 பக்கம், 500 ரூபா விலை, அதாவது கற்கும் வழிகள்னு அமெரிக்காவில் இப்போ பிரபலமாக அந்த புஸ்தகம் வித்துட்டுருக்கு. அதை படிச்சுட்டு நம்ம தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாருங்க, இதுக்கு ஏன் 600 பக்கம் வேஸ்ட்டு, நம்ம திருக்குறளூர் ஒவ்வொரு வார்த்தையிலேயே பதிவு சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. கற்கும் வழிகளில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாப்டர் சாப்டர் படிச்சிருக்காரு, ஒய் வி ஷுட் ரீட், ஹவு வி ஷுட் ரீட், வாட் வி ஷுட் ரீட், வென் வி ஷுட் ரீட் அப்படின்னு 4 பிரிவாக பிரிச்சுக்கிட்டு, எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்போ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார். அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு 250 பக்கம் அவர் எழுதியிருக்கார். இந்த கேள்விக்கு திருவள்ளுவர் எதை படிக்கணும், அதாவது எப்படி படிக்க வேண்டும், ஹவு வி ஷுட் ரீட்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவர் பதில் கொடுத்து, இதுக்கு 250 பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைனார். வாட் வி ஷுட் ரீட், என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க சொல்றேன், இதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு அவர். வென் வி ஷுட் ரீட், அதாவது அப்புறம் வாட் வி ஷுட் ரீட், ஏன் படிக்க வேண்டும், ஒய் வி ஷுட் ரீட்,
அதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு இவர், அதற்கு தக நிற்க அப்படிங்கிறது தீர்ந்து போச்சு. When we should read, எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தது. இப்படி 4 வார்த்தையில திருவள்ளுவர் சொன்னதை ஒரு 600 பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அதை படிச்சு பார்த்துட்டு அப்படி அதை பத்தி பெருமையா ஜீவ போப்பு ஆராய்ச்சி பண்ணார். அதாவது இவர் அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறார் ஜீவ போப்பு. அப்ப என்னன்னா, அரிஸ்டாட்டில் காலத்துல ஒரு தப்பு பண்ணிட்டா அதே தப்பை திருப்பி பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து வலது கையை ஒருத்தர் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம். இப்போ ஒருத்தர் ஒரு கண்ணை குத்தி விட்டான்னா அதே கண்ணை இவனும் குத்தலாம். அதுதான் இப்போ உள்ள தர்மம். அரிஸ்டாட்டில் காலத்துல ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரலை எந்த விரலை வெட்டுறானோ அதே விரலை நீங்களும் வெட்டலாம். அது அந்த தர்மம். அந்த அதே காலத்துல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தார். அதாவது ஒருத்தர் நமக்கு கெடுதல் பண்ணுனா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து திருவள்ளுவரை பார்த்தா, நீ ஒருத்தன் வல உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கண்ணத்தை தடவி கொடு அப்படிங்கிறார். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜீவ போப்பு ஒப்பிடுறார் அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும். அவர் எழுதுறாரு, வென் கம்பேர்டு பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புல வந்து இது ஒரு தனித்தன்மை இருக்கு திருவள்ளுவர் சொல்றதுல. அதனால ஜீவ போப்பு எழுதுறாரு, வென் கம்பேர்டு பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், திருவள்ளுவர் இஸ் அட்லீஸ்ட் 1 inch டாலர் தென் அரிஸ்டாட்டில் அப்படின்னு எழுதினார். அரிஸ்டாட்டில விட 1 inch உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவ்வளோ உயரமா கன்னியாகுமரியில் கொண்டு போய் செலவு வச்சிருக்கிறோம். அது அது வந்து அப்படி வந்து ஜீவ போப்பு கம்பேர் பண்ணி எழுதுறார். அப்படி நாம பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதுல இருக்கு. கம்பராமாயணத்துல அப்படிதான் திடீர்னு இந்த அவங்க மாதிரி உள்ளவங்க கம்பராமாயண கூட்டத்தை கூப்பிடுவாங்க. கம்பராமாயணம் சார் நான் படிச்சது இல்லைன்னு சொன்னா கேட்கறது இல்லை, நீ வந்து படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்து பேசும்பாங்க. நான் அப்போதான் இப்போ பார்த்தேன், ஒரு பகுதியை மட்டும் படிச்சுட்டு போனேன். கம்பராமாயணம் திடீர்னு கம்பர் விழாவில் கூப்பிட்டாங்க. நான் கம்பர் வந்து பள்ளிக்கூடத்தில் மணப்பாட பகுதியில் படித்தது தான். கம்பர் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அவங்க சொல்கிறாங்களேன்னு படித்து பார்த்தேன், ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டேன். அதில் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் அப்படின்னு கண்ணதாசனுடைய பாட்டு. அதுல இந்த சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்னு போடுவாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதுல கம்பராமாயணத்துல எழுதியிருக்காரு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு துக்க காரியம் தான் இன்னொரு பொண்ணை தான் கட்டி பிடிச்சிட்டு அழகு பழக்கம், ஒரு துக்கம் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழகு பழக்கம். சீதை வந்து காட்டில் இருக்கும்பொழுது தசரதன் செத்து போட்டான்னு செய்தி வருது. அப்போ அவள் கட்டி பிடிச்சிட்டு அழகிறதுக்கு இன்னொரு பொண்ணு வேணும், அங்கே யாரும் இல்லை. அதான் தமிழ்நாட்டு பண்பு, அங்கே ராமன் லட்சுமணன் தான் இருக்காங்க. என்ன பண்ணானா, நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினாள் அப்படின்னு பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதான் அப்படின்னு கம்பர் எழுதுறார். இதுதான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்ங்கிறது அந்த விளக்கம் வந்தது. இப்போ எங்கே ஹியூமர் கிளப்பு வந்ததுன்னா, அதை சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், அதாவது இது மாதிரி ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழகிறது தான் மரபுன்னு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஒரு பெண் வந்து ஆணை கட்டி பிடிச்சிட்டு அழலாம்னு இருந்தா இழவு வீட்லாம் கூட்டம் சொல்லி மாளாது. ஊர்ல இருக்கிறவெல்லாம் அங்கே போய் நிற்பான். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அழுததான் ஏய் அங்கே மேலே தெருவில் ஒன்று போட்டுது இதை விட நல்லா இருக்கும் அங்கே போகண்டா ஆடாமா அங்கே போகலாம் இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இது எப்படி எப்படி உதவுது பாருங்க. ஒரு இலக்கிய பேச்சு பேசும்பொழுது கூட இந்த பயிற்சி, இந்த ஹியூமர் கிளப் பயிற்சி அது அப்படி அந்த பார்வை பார்க்கும்படியாக சொல் அப்படி வந்துடும். அது மாதிரி எதையாவது ஒன்று வானொலியில் சொல்லுகிற விஷயங்களையும் கொஞ்சம் கடுமையான விஷயங்களை கூட நகைச்சுவை சேர்த்து சொல்லுகிற பழக்கத்தை கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கூட சொல்லுவோம், அதாவது கோழி பண்ணையை பத்தி பேசிட்டு இருப்போம், ரொம்ப ட்ரையா இருக்கும், அது விவசாயிகளுக்கே புரியமான விஷயம். கோழி பண்ணை வைக்கிறதுல கூட வேடிக்கையை சேர்த்து நாங்கள் சொல்லிடுறது. ஒருத்தன் கோழி பண்ணை வச்சிருந்தானா, கோழியை வச்சு வித்துக்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் போய் கேட்பான், இதெல்லாம் எந்த ஒரு கோழிப்பா, அதோ போகுது அது எந்த ஒரு கோழி, இது எந்த ஒரு கோழின்னு வாங்க போனவன் கேட்டான். அதை விற்கிறவன் சொல்லியிருக்கான், இது பாருங்க கோழி வந்து சேவலா கோழியான்னு மட்டும்தான் சொல்ல தெரியும், அது எந்த ஒரு கோழின்னு அதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றான். அதை வித்தவன் வாங்க வந்தவன் என்ன அப்படி நீ சொல்ற, எனக்கு உள்ள அனுபவத்துக்கு நான் அதை முதுவை பார்த்தே சொல்லிடுவேன் அது எந்த ஒரு கோழின்னு. நீ என்ன கோழி பண்ண வச்சிருக்கிற, அதோ இருக்கு பாரு அது நாமக்கல் கோழி, அதில் ஒரு 2 எடுத்து வை, இதோ போது பாரு இது சேலத்து கோழி, இதில் ஒரு 2 வை, முதுவை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்யா என்ன கோழின்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கூட தெரியாம நீ கோழி பண்ண வச்சிருக்க உனக்கு எந்த ஊர்றா அப்படின்னு கேட்டானா, அவன் திருப்பி முதுவை காட்டினான் நான் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோ.
அப்படின்னு சொல்லி ஒரு கோழி பண்ணைய பத்தி வானொலியில சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்துடுறது. பத்திரிகையில வர்ற செய்திகளை கூட நகைச்சுவையா சொல்றது உண்டு. அதாவது அதை நேரடியா சொன்னா வானொலியில அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை, அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல், அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும் பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்ப இந்த விசாரணை கமிஷன் அது நிறைய நடந்துகிட்டு இருந்தது. டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கப்பட்ட இடம். அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம். அப்போ என்ன பண்ணேன்னா, இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்று ஒரு தகவல் சொல்லி. என்ன, ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள், அவன் திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டான். நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்த ஆள் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டான். டெல்லியிலேருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகளும், எப்படிடா பணம் சேர்த்த, நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன். ஏய், பந்தயம் கட்டி எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்கள் நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில் சேரல சார். பந்தயம் கட்டி எப்படா கோடீஸ்வரன் ஆன அப்படின்னா, நாங்கள் நம்ப முடியாதுன்றிருக்கான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டட்டோமான்றிருக்கான் விசாரிக்க வந்தவன்ட்டே. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், இது என் கண்ணு, இது என் பல், என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளோ பந்தயம் விசாரிக்க வந்தவன் 100 ரூபா எடுத்து வச்சான் இதை ப்ரூவ் பண்ணுறான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்கு கண்ணை வச்சுனா எடுத்து கடிச்சுவிட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான். எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன் உடனே இன்னொருத்தன், ஏ இவன்ட்ட என்னடா பேச்சு கொடுக்காதரா, நம்ம பணம் தான் அங்கே போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல, போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். அதே நீ ஒழுங்கா சொல்றா, எப்படிடா பணம் சேர்த்தேன் சார், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்னு இருக்கான். வேண்டாம், அவனை ஏமாத்தி விட்டேன் ஆளை, வேண்டான்னு இருக்கான். இல்ல சார், அவருக்கு ஏமாந்தது பொய் கண்ணு, பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, ஏமாந்துட்டார். இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பளிங்கு கண்ணு கிடையாது, நெஜம் கண்ணு, இதை பல்லால் கடிக்கிறேன் அப்படின்னா, அவன் ஒரு 100 ரூபா எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல் செட்டை கேட்டினான் தனியா, அப்படியே கேட்டு கடிச்சு விட்டான், அதையும் விட்டுட்டான். இவன் உடனே ரெண்டு பேரும், ஏய் இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், இவன் மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் சரியா இருக்கா பாடுறான்றான். அவன் கரெக்டாக இன்னி பார்த்து கரெக்டாக இருக்கப்பா, மேற்கொண்டு பேசாத அவன்கிட்ட, நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில் பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட வந்து விசாரித்து பார்த்தோம் சார், தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துட்டுது. இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகடா நீங்கள் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் நம்ம ஆஃபீஸில் இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா, 30 பேர் இருக்கும் சார், 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு. 30 பேரும் ஒரு ரூமில் வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில் நிறுத்திவிட்டு அவர் தலைமை அதிகாரி 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து, ஏய் ஒழுங்காக சொல்லு, எப்படி பணம் சேர்த்தேன், நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு, ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறார். அவர், சார் நீங்கள் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறேன், இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா நானும் அவர்கிட்ட போய், வேணாண்டா என்னால் ஏமாத்தி விட்டேன் அப்படின்னா, இல்லை சார், அவங்க ஏமாந்தது என் உடம்ப பற்றின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல் செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்கள் உடம்ப பற்றின ரகசியம், என் உடம்புல என்னடா ரகசியம், முதுவில் உங்கள் முதுவில் 1 ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது, உண்டா இல்லையாண்ணா, இல்லைன்னு தெரியும் அவருக்கு, இல்லைடாண்ணா நேற்று வரைக்கும் இல்லை சார், இப்போ இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபா எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபா வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை, இவன் தோத்துட்டான் இங்கேருந்து போனவன். உடனே 200 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே இப்படி தான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்போ இவன் எதுவும் ஆரம்பித்தானே, சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்றான். ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாமல் இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். ஏ 30 பேர்கிட்ட என்னடா பந்தயம் கட்டினேன். ஒன்றும் இல்லை சார், உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன் போயிட்டு உங்க பூரா எனக்கு 2900 ரூபா லாபம். அவர் பார்த்தார், அதிர்ச்சி ஆகிட்டார் தலைமையாரி, சார் நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய், சாரை கொண்டு போய் மரியாதையாக பக்கத்து ரூமில் விட்டுவாங்க, இனிமேல் அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க, பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பித்தார், தோழர்களே இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்கள் யாராவது போகிறதுனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்குது போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகாதீங்க,
ஏன்னா அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொன்னாருன்னு இத இந்த கதைய ரேடியோல சொன்னேன். இந்த கதைய உண்மை சம்பவமா சொன்னா அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதுல என்ன அதனுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்ட வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியனுடைய பிஏ வந்தார். ஒரு மந்திரியை பிறந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார். வந்து இந்த போன நேற்று முந்தா நாள் ரேடியோவில் சொன்ன அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி அப்படின்னு கூப்பிடுவார். மேடையில் பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை, உபயோகப்படும்னு கேட்பார். அவரு இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கே வந்துட்டார் அந்த பிஏ. இன்னைக்கு காலையில் சொன்னீங்களே சார் மந்திரி கேட்கிறாரு மேடையில் பேசுறதுக்கு அப்படின்னு. நான் அப்போதான் ஆச்சரியப்பட்டேன், பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அவரே கேட்கிறார், சொல்லப்பட்டதே அவரை பத்தி தாங்கிறது தெரியாம அவரே எப்படி சொல்ல. அதுதான் சிரிப்புக்குள்ள மரியாதைங்கிறது. அது யாரை பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம் அதை. அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம். அந்த வந்து அந்த அமைச்சர் இப்ப இல்ல, உயிரோட எல்லாம் இருந்து வாங்கிட்டு இருந்தேன். ஒரு பேச்சாளர் வேகமா போயிட்டு இருந்தாராம். போயிடும்போது ஒரு கூட்டத்துல பேசுறதுக்கு நடு இதுல காட்டு வழியா போயிடும்போது சிங்கம் வந்து நின்றுருக்கு எதிரில. உன்னை சாப்பிட போறேன் எனக்கு பசிக்குதுன்னு தான் அவர் பேச்சாளர் சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல என் பேச்ச கேட்கறதுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு வரும்பொழுது வேணா சாப்பிடுவோம். இல்ல இல்ல எனக்கு பசிதான் முக்கியம் இருக்கு. உடனே இல்ல நீ என்ன அவ்வளவு நல்லா பேசுவியான்னு தான் சிங்கம். அதை ஏன் கேட்கறேன், நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்படியே கேட்கறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. எங்க இங்கேயே பேச நான் மயங்கி விடுறேன் பாப்போம் இருக்கு. இவரு பெரியவர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பிச்சாரு. சிங்கம் அப்படியே கரகரகாரன்னு சுத்தி விழுந்துருக்கு, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருது. இதான் இதுகிட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம்னு மெதுவா நவுந்து ஓடி போய் ஒரே ஓட்டமா ஓடி விட்டார். ரொம்ப தூரம் போனது வேறு விறுவிற்க மூச்சு வாங்குது. பின்னாடி சிங்கம் வருதா மயக்கம் தெளிஞ்சு என்னன்னு பாக்குறது கூட அவர் தைரியம் இல்லை. அவ்வளவு தூரம் ஓடி போய் ரொம்ப தூரம் போனதும் மூச்சு அரைக்க திரும்பி பார்த்தார். சிங்கம் அப்படியே கிடக்கா எழுந்துட்டுதானு. சிங்கம் அப்படியே மயங்கினது அப்படியே கிடக்கு. அப்ப அவர் அங்கிருந்து மூச்சு வாங்க நினைச்சுக்கிட்டாராம். நல்ல வேலை நம்ம பேச்ச கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம். அதே நேரம் சிங்கம் லேசா தலையை தூக்கி பார்த்து நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசிய கொண்டிருப்பான் நம்மள அப்படின்னு அதுக்காக கடந்துதான். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப உங்க முகத்தையெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி இருக்கு. அதனால நீங்கள் நிஜம் சிங்கமா மாறுறதுக்குள்ள முடித்து கொள்றதுதான் மரியாதை. இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதை பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவா எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனாலதான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சேதான் தவறுகள் பண்றான். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, வேற வழி இல்லை அதனாலதான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விடியல, ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது. சரி இப்படியே ஒரு மரத்தடியில படுத்து தூங்குவோம், காலையில விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில ஒரு திருட முழிச்சுக்கிறான். விடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்பவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவா அந்த 10,000 சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாம ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பாக்குறான், பணத்தையும் காணல பாகஸ்தனையும் காணல. இந்த திருட அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய அயோக்கிய பய இப்படி அநியாயமா கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, தெரியாம எடுத்துக்கிட்டு போறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்றான்னு சொல்றது சரியில்லை. என்ன மாதிரியே பேசுறேன்னா அவர் மாதிரியே பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம் வந்து, பெரிய மருதுன்னு ஒரு அதுல நடிச்சு விட்டு அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் அந்த குரலுக்கு தகுந்தாப்புல பேசணும்னு சொல்லி இந்த வி கோபாலகிருஷ்ணன் அந்த நடிகர்கள் எல்லாம் புடிவாம கொண்டு, எனக்கு பேச தெரியாது சார் எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை என்ன, இல்ல இல்ல அவர் வாயை அசைக்கிறாரு என்ன பேசியிருக்காருன்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம், அதே மாதிரி பேசி அவர் வாயை திறந்தா நீயும் திறக்கணும் மூடனா மூடணும் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி அதை எடுத்தாங்க. அப்புறம் படத்துல எப்படியும் மேக்கப் பண்ணி சரி பண்ணாங்க. அது மாதிரி தற்செயல அது மாதிரி நடந்தது. அனுமான வேஷம் போட்டதுதான் அவருடைய முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அனு அப்ப சில பேருக்கு ஒரு சொன்னாங்க, ஒரு ஒரு படத்துல அனுமார் வேஷம் போட்ட ரொம்ப தத்ரூபமா இருந்துதான், நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் அனுமார் வேஷம் போட்டா குரங்காவே ஆயிடுவேன் சார் அப்படின்னு ஒருத்தர், அவ்வளவு ஒன்றி நடிக்கிறவர்.
அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம் அனுமார் வேஷம். அப்போ மேடையில் கேடயத்தை வாங்கிட்டு அவர் அனுமார் வேஷம் போட்டு முதல் வாங்கினவர் சொல்லிருக்காரு, என்ன மன்னிச்சுங்க, அவர் வந்து இந்த பரிசுக்குரியவன் நான் கிடையாது, எனக்கு மேக்கப் போட்டாரே அவருக்கு தான் கொடுக்கணும், அவரு தான் உண்மையான பரிசுக்குரியவர், அவரை கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் இந்த கேடயத்தை கொடுத்தாங்களாம். இந்த மேக்கப் மேன் அப்புறம் வந்து பேசினாராம், அவர் ரொம்ப ஐயா தன்னடக்கத்தோட இந்த பரிசை என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் உண்மையிலேயே அவருக்கு மேக்கப்பே போடல, சும்மா வாழை மட்டும்தான் ஒட்ட வச்சேன் அப்படின்னாலும் அது எப்படி இருக்க அப்படி சில பேருக்கு அப்படி இயல்பா அமையும். இந்த எனக்கு வந்து இது மாதிரி இந்த நகைச்சுவை பேசுறது இப்படி சந்தர்ப்பங்கள் வந்ததும் நாலு பேர் சிரிக்க ஆரம்பிச்சு, சரி இப்படி பேசலாம் போல் இருக்கேன்னு ஒரு தயக்கத்தோடு இருந்தாலும் மேடை பேச்சு பயந்துகிட்டு இருந்தேன். என்ன முதல்ல வந்து பிஆர்ஜின்னு பிஆர் கோவிந்தராஜன் ஹியூமர் கிளப் இதா இருந்தார், அவர் வந்து ஒரு தடவை எங்க டைரக்டர் கூப்பிட்டுருக்காரு, ஹியூமர் கிளப்ல வந்து பேசுங்க சார் அப்படின்னு. அவரு என்ன பண்ணிட்டாரு, நான் எனக்கு ஹியூமர் எல்லாம் வராது, நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி நீ தான் போய் பேசிட்டு வரணும்னாரு. சார் எனக்கு இப்போ தனியா இருக்கிறப்ப பேசுவேன், போய் மேடையிலாம் பேச தெரியாது என்ன, இல்ல இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டேன், எனக்கு பதிலாக நீ தான் போகணும்னு கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அந்த மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவன்ல பிஆர் கோவிந்தராஜன் தான் முதல்ல என்ன புடிவாதமா கொண்டு போய் நிறுத்தினார். அது ஹியூமர் கிளப்புங்கிறதுனால வேடிக்கையா பேசணுமேங்கிற கட்டாயத்துல கொஞ்சம் பேசி பேசி அப்படி பழக்கமாயி இப்போ அது மாதிரி இப்போ சகஜமா போச்சு. அதனால முதல்ல மேடை ஏற்றினது ஹியூமர் கிளப்பு தான் என்ன அந்த இதுல பிஆர் கோவிந்தராஜன். அதுக்கப்புறம் அதனுடைய பயிற்சி என்னன்னா எதை பேசினாலும் வேடிக்கையான கற்பனையா வந்துருது, அதனுடைய விளைவு அதுல பயிற்சி பெற்றதுனால. அதுல நான் என்ன சொன்னேன், முதல் அவருக்கு பிடிச்ச ஒரு நகைச்சுவை என்னன்னா எங்க வாத்தியார் சொன்னதையெல்லாம் அங்க சொன்னேன். அப்போலாம் எனக்கு நகைச்சுவைங்கிறது தெரியாது. எங்க வாத்தியார் ஒருத்தர் கோயம்புத்தூர் விவசாய காலேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒரு பாடம் நடக்கும், விவசாய புள்ளி வரும், அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரொம்ப அது கடுமையான பாடம், ரொம்ப போர் அடிக்கும், பசங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க ஓடி போடுவோம். அதுக்காக அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு பாடம் முடியும் பொழுதும் ஒரு ஜோக்கு சொல்லுவார், ஒவ்வொரு பாடம் முடியும், ஏன்னா அந்த பாடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கேட்குறோம், கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்லுவார் என்று புரியாதமா உட்காந்துருப்போம். அப்படி சொன்ன சில ஜோக்கு ஞாபகம் இருந்தது, அதை தான் அந்த ஹியூமர் கிளப்ல சொன்னேன், அது அவங்களுக்கு புதுசா இருந்தது. அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாத்தியார் அது என்ன அந்த ஒரு ஜோக்குன்னா, ஒருத்தர் ரொம்ப குண்டா உலக ரொம்ப அளவுக்கு மீறி குண்டா போயிட்டான் இந்தியாவில், அவனுக்கு வந்து அவன் என்ன பண்றது இப்படி எடையை குறைக்கணுமா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு எடைக்கு போடுற மிஷின்ல ஏறி நின்று இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கோம்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டானா, சீட்டு வந்து விழுந்துதான். அதுல எழுதியிருக்கும்ல என்னன்னு பார்த்தா, ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு போட்டிருந்தான். ஆஹா இது வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறோம், இது எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போயிருக்கான். அமெரிக்கா போன படத்தில் அங்கே ஒரு இடத்துல இங்கே உங்கள் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம், இவன் நேராக போனான் இந்த குண்டான ஆசாமி. போனதும் அங்கே ஒரு இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு கணக்கு எழுதிட்டு, என்னம்மா அப்படின்னு, நான் எடையை குறைக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கேன், உங்க ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு. நமக்கு ஆர்டினரியே போறோங்க, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு $50 கட்டு, $50 கட்டிச்சு இந்த பக்கம் போ உள்ற அப்படின்னு சொல்லிச்சான். போனா உள்ற ஒரு பெரிய ஹால், மேஜ நாற்காலியெல்லாம் செதறி போய் கிடக்கு, இந்த மூலையில வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு அலங்கோலம் அறகுறையான ஆடையில அந்த அமெரிக்க பொண்ணு வந்து நிக்கிது, ஒரு 18 வயசு பொண்ணு. இவன் என்ன பண்றான், அதை எப்படியாவது தொடணும்ங்கிற ஆசையில அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடுறான். அது வந்து இவன் கையில படாம அப்படி மேஜ நாற்காலி வழியா நெளிஞ்சு நெளிஞ்சு சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கு. இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்டே, இதுல ஒரு 10 நாள் வந்தா சரியா போடும் அப்படின்றான். இவனுக்கு யோசனை, இது ஆர்டினரியா எப்படி இருந்தா டீலக்ஸ் எப்படி இருக்கும், அத உடனே பாத்துடணும் அப்படின்னு சொல்லி பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல மிச்சம் இருக்கிறத பாரு, இதுக்காக ஒருத்தன் இன்னொருத்தர் அமெரிக்காவுக்கு வரப்போறோம் அப்படின்னு போய் அதே போனுட்டு போயிருக்கான். அம்மா நான் வந்து டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் உடனே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா அப்படின்னா ஒரு $200 கட்டணுமே கட்டிடுறேன்னு கட்டிடுறான். நீ இந்த பக்கம் போகணும்னு இன்னொரு ரூமை காட்டியிருக்கு, அங்க போனா அங்கேயும் இதே மாதிரி மேஜ நாற்காலியெல்லாம் செதறி கிடக்கு. அதே ஒரு மூலையில பார்த்தா ஆர்வமா அங்க யாராவது நிக்கிறாங்களான்னு, ஒரு 90 வயசு கிழவி, அதுவும் அரைகுறையோட ஆட, அது இவனை விரட்டுது, எப்படியாவது தொடணும், இவன் தப்பிச்சா போறோம்னு சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கான். கூப்பிட்டதும் இது ஒரு 4 நாள்லயே சரியா போடும், இதுல இதான் டெய்லக்ஸ் ட்ரீட்மெண்ட். இதை எங்க வாத்தியார் கோயம்புத்தூர்ல சொன்னாரு, இதை ஹியூமர் கிளப்ல சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முத்திர குத்துனாங்க, சரி ஒரு நம்மால் போல் இருக்கு, நம்ம கோஷ்டியில சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிக்கடி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன, இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான். அதனாலதான் அவன் வந்து பகவானை பார்த்து கேக்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேக்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்றார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார்.
இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்ச் எது அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான், எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னாரான்.